அடிவரமா டிஏபி போடலாமா ஃபேக்டம் வாஸ் போடலாமா அப்படிங்கிற கேள்வி விவசாயிகள் மத்தியில் பொதுவாக வர்றது தான். இந்த டிஏபிக்கும் ஃபேக்டம் வாஸுக்கும் இடையில உள்ள ஒற்றுமை என்ன, வேறுபாடு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு உரத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு உரத்தோட வகையிலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ இந்த டிஏபி ஃபேக்டம் வாஸ் ரெண்டுத்தையுமே கலப்பு உரம் காம்ப்ளெக்ஸ் உரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். கலப்பு உரம் காம்ப்ளெக்ஸ் உரம்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இப்போ ஒரு உரம் வாங்க போகிறீங்க, அந்த உரத்தில் என்பிகே அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அப்படிங்கிறது தான் இந்த என்பிகேவோட விரிவாக்கம். இப்போ இதில் ஏதாவது ரெண்டு சத்து ஒரு உரத்துக்குள்ளே இருக்குது இல்லை மூணு சத்து ஒரு உரத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை காம்ப்ளெக்ஸ் உரம். இப்போ நீங்கள் இந்த இதை வச்சு நீங்கள் பார்க்குறப்ப இந்த டிஏபினாலும் சரி ஃபேக்டம் வாஸ்லேயும் சரி நைட்ரஜன் பாஸ்பரஸ் அப்படிங்கிற ரெண்டு விதமான பேரூட்டச்சத்து இந்த உரத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. அதனால் இதை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் உரம் கலப்பு உரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து சத்துக்களோட அளவு. சரி, இப்போ நம்ம இதுக்குள்ளே ரெண்டு உரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம், நைட்ரஜன் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இந்த சத்துக்கள்லாம் என்னென்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம டிஏபிலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா டிஏபியில் 18% நைட்ரஜன் தலைச்சத்து இருக்குங்க. அதே மாதிரி 46% பாஸ்பரஸ் இருக்குது, அதாவது மணிச்சத்து அப்படிங்கிறது. இப்போ நம்ம அப்படியே ஃபேக்டம் வாஸ் காம்ப்ளெக்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா இதை ஃபேக்டம் வாஸ் அப்படிங்கிறத சொல்கிறத விட நீங்கள் பேச்சுவாக்கில் 20-20 காம்ப்ளெக்ஸ் அப்படி கொடுங்க அப்படின்னு தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. 20-20 காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா 20% தலைச்சத்து 20% மணிச்சத்து அப்படிங்கிறது இதில் இருக்குது அப்படிங்கிறத தான் அந்த சாக்கு மேலே உள்ள 20-20-0 அப்படிங்கிறது குறிக்குது. இப்போ இதில் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 அப்படிங்கிறது அந்த ஃபேக்டம் வாஸ் சாக்கில் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த 13 எதை குறிக்குது அப்படின்னா அது வந்து சல்ஃபர், இரண்டாம் நிலை சத்தான சல்ஃபரை குறிக்குது. இரண்டாம் நிலை சத்து அப்படின்னா பேரூட்டு சத்துக்கு அடுத்தபடியாக ஒரு சத்து தேவைப்படும்ல, அதுதான் இரண்டாம் நிலை சத்து. இந்த இரண்டாம் நிலை சத்துக்கு கம்மியாக ஒன்று தேவைப்படும், அதுதான் முன்னூட்ட சத்து. இந்த சல்ஃபர் அப்படிங்கிறது ஃபேக்டம் வாஸில் கலந்துருக்கிறதுனால இதை வந்து ஒரு கலவை உரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம அளவை பார்த்துட்டோம். இப்போ இந்த உரம் எல்லாமே இப்போ நம்ம உரத்தை வாங்குகிறோம், இப்போ நம்ம உரத்தை வந்து ஜஸ்ட் நம்ம மண்ணில் போட்டுடுறோம். ஆனால் அந்த உரம்லாம் எப்படி கரையுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. இப்போ நம்மளோட வீடியோலேயே பழைய வீடியோ எல்லாத்துலேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கான முழு வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே போட்டுடுறேன், நீங்கள் ஃபுல்லாக போய் அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு உரங்களுமே காமனாக ரெண்டு மெத்தடில் கரையுது. எப்படி அப்படின்னா மாஸ் ஃப்ளோ அப்படிங்கிற நீரோட ஓட்டம், நம்ம வயலில் தண்ணி பாய்ச்சிரோம்ல அந்த தண்ணி, அதுக்கப்புறம் மண்ணில் உள்ள ஈரப்போதம், இது மூலமாக உரம்லாம் கரையுது பார்த்தீங்களா, இதை வந்து மாஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து டிஃப்யூஷன் அப்படின்னு பரவல் அப்படிங்கிற மெத்தடில் உரம் கரையும். பரவல் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, அந்த கிளாஸில் ஒரு சொட்டு இங்கே நீங்கள் உள்ளே விட்டீங்க அப்படின்னா அந்த இங்கு வந்து ஒரு இடத்துல இருக்காமல் அப்படியே எல்லா இடமும் பரவ ஆரம்பிக்கும். அதாவது இங்கு அப்படிங்கிறது அடர்த்தி அதிகம், அடர்த்தி அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து அடர்த்தி குறைவாக இருக்கிற இடத்துக்கு அப்படியே நகர்ந்து அந்த இடம் ஃபுல்லாக பரவிட்டு வரும். இதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன், பரவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மண் இருக்குது. மண்ணை வந்து நீங்கள் அதே மாதிரி ஒரு தண்ணி உள்ள ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அதில் வந்து உரம் அப்படிங்கிறது, இந்த உரம் அப்படிங்கிறத இங்காக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த உரத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல போடுறீங்க அப்படின்னா அந்த உரம் அப்படிங்கிறது ஒரு அடர்த்தி அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் கொண்டு போய் போடுற இடம் வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கும், அந்த இடத்துலேருந்து உரம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாஸ் ஃப்ளோ மூலமாக இந்த உரத்துக்குள்ளே ரெண்டு சத்து இருக்குதுன்னு சொன்னோம்ல, தலைச்சத்து மணிச்சத்து அப்படின்னு. இந்த தலைச்சத்து அப்படிங்கிறது மாஸ் ஃப்ளோ, இந்த தண்ணியோட ஓட்டம் மூலமாக ஈஸியாக பயிருக்கு கிடச்சிடும். ஆனால் இந்த பாஸ்பரஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பாஸ்பரஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் கரையும். நீங்கள் எந்த இடத்துல போடுறீங்களோ அந்த இடத்துல தான் இதோட செறிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வீசுகிறப்ப எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி நீங்கள் வீசினா தான் இந்த பாஸ்பரஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துக்குமே ஒழுங்காக போய் கிடைக்கும். இந்த பாஸ்பரஸை வந்து கரைச்சி தர்றதுக்கு மண்ணில் அங்கங்கே இருக்கிற பாஸ்பரஸை எடுத்து தர்றதுக்காக தான் நம்ம இந்த ரூட்ஸ்மேட் ப்ரோ, பாஸ்போ பவர் இந்த மாதிரி உயிர் உரங்களை பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி உரங்களை கரைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி உரங்கள், இந்த மணிச்சத்து சார்ந்த உரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் மெதுவாக மண்ணில் நகர ஆரம்பிக்கும், அதனால் பயிருக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் இந்த ரெண்டு உரவுமே கிட்டத்தட்ட செயல்படுது. அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு விலை. விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஏபியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் ஃபேக்டம் வாஸாக இருந்தாலும் சரி, 1700 ரேட்டுக்கு மேலே தான் ஒவ்வொரு ஊர்லேயுமே போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு 100 கிலோ ஃபேக்டம் வாஸை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 கிலோ ஃபேக்டம் வாஸ் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 வரும். இப்போ இதே ஃபேக்டம் வாஸுக்கான உர அளவை நீங்கள் வந்து டிஏபி காம்பினேஷனில், அதாவது இந்த ஃபேக்டம் வாஸுக்கு ஒரு உர அளவு ஒரு சத்து இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு சமமான டிஏபியை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒரு 43 கிலோ டிஏபியும் ஒரு 25 கிலோ யூரியாவும் வாங்கினீங்க அப்படின்னா இந்த 100 கிலோ ஃபேக்டம் வாஸும் இந்த டிஏபி ப்ளஸ் யூரியாவும் சமமாயிடும்.
ஸோ நீங்கள் அப்படி பார்க்குறப்போ ஒரு 30-40% செலவை இந்த டிஏபி யூரியா காம்பினேஷன் மூலமாக நீங்கள் குறைக்க முடியும். இது ஒரு பக்கம் பார்க்குறப்ப நல்லது தான். இது எந்த மாதிரி மண்ணுக்கெல்லாம் நல்லது அப்படின்னா, மணிச்சத்து அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக உள்ள பகுதி, இந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் இந்த அளவு அப்படிங்கிற இந்த டிஏபி யூரியா காம்பினேஷன் அப்படிங்கிறது நல்லாவே போடணும். ஆனால் இதில் வந்து இன்னொரு நெகட்டிவ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த டிஏபி அப்படிங்கிறது மண்ணில் ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும், இந்த சத்துக்களை வெளியே விட்டுரும். இதனால் களையோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாசி, இந்த பாசியை படுறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக கடந்த ஒரு 2 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பாசியோட வளர்ச்சியை இந்த டிஏபி அப்படிங்கிறது தூண்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மணிச்சத்தோட அளவு அதிகரிக்கிறப்ப அந்த மணிச்சத்துக்களை வந்து பயிர் எடுத்துக்கதோ இல்லையோ, பாசி எடுத்துகிட்டு வளர்ந்து வயல் ஃபுல்லாக பரவி நமக்கு வந்து நஷ்டத்தை கொண்டு வருது, பயிரை உள்ளே அமைக்கிறது தூர் கட்ட மாட்டேங்குது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் டிஏபியை அதிகமாக பயன்படுத்துகிறப்ப நமக்கு வந்துடுது. இப்போ அதுவே ஃபேக்டம்பாஸ் பக்கம் போனோம் அப்படின்னா, இந்த ஃபேக்டம்பாஸ் அப்படிங்கிறது களையை வந்து ஊக்குவிக்குதா இல்லையான்னு பார்த்தா அதுவும் ஊக்குவிக்கிறது தான், டிஏபி அளவுக்கு இல்லை. உங்களுக்கு டிஏபி உடனே களையை வளர வச்சிரும், இந்த ஃபேக்டம்பாஸ் அப்படிங்கிறது ஸ்லோவாக நிதானமாக வளர வச்சுக்கிட்டே வரும். ஸோ ரெண்டு உரமும் கெட்டது பண்ணது தான், ஆனால் எது சீக்கிரமாக கெட்டது பண்ணுது, எது லேட்டாக கெட்டது பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு. ஸோ எப்போவுமே இந்த டிஏபியாக ஃபேக்டம்பாஸா அப்படின்னு பார்க்குறப்ப அது எப்போவுமே மண்ணை பொறுத்தது தான். ஸோ அதனால தான் நம்ம வருஷம் வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம், மண் பரிசோதனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உரத்து போடுங்க அப்படின்னு. சுருக்கமாக சொல்ல போனால் இந்த ரெண்டு உரமுமே கிட்டத்தட்ட சமந்தான். அதில் உள்ள சத்துக்களோட அளவும் அந்த உரம் மண்ணில் ரிலீஸ் ஆகிற விதம் கரைகிற விதம் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுது. ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு உரத்தையுமே அடி உரமாக போடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, நம்ம கிராப்ஸ் கடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.